சுந்தராபுரம் பகுதியில் அமமுகவினர் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இணைந்து தமிழக அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் கொடநாடு பங்களாவில் நடந்த கொலைக்கும் கொள்ளைக்கும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக் கோரி தமிழகம் எங்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மற்றும் அண்ணா திமுக அணியினர் தமிழக அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர் இதன் ஒரு பகுதியாக கோவை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திமுக ஓபிஎஸ் அணியினர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் சுந்தராபுரம் சுங்கம் பகுதியில் நடத்தினர் இதில் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் சுகுமார் தலைமையிலும் அண்ணா திமுக ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையிலும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட செயலாளர் உயர்மட்ட குழு உறுப்பினருமான ரோகிணி தலைமையிலும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தி முன்னாள் முதல்வர் எடப்பாடி சிறைக்குள் இருக்கும் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்க பிரிவு செயலாளர் சிடிசி கருணாகரன் குறிச்சி பகுதி செயலாளர் ஷாகுல் அமீர் சுந்தராபுரம் பகுதி செயலாளர் பாசரை ரமேஷ் போட்டோ ஆறுமுகம் நவாப் ஜான் மற்றும் பகுதி செயலாளர்கள் மற்றும் வட்ட செயலாளர்கள் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தில் இன்றைக்கு ஒரு எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது நாட்கள் இன்றைக்கு இந்த நேரத்தில் கூட எந்த விதமான ஒரு சிறுமை ஒரு சிறு துருமை கூட இன்றைக்கு போடாமல் இன்றைக்கு காலம் தாழ்த்தி தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள்